கண்ணதாசன் பாட்டு ஒண்ணு இருக்கு இல்லையா, கொடியசைந்ததும் காற்று வந்ததா, காற்று வந்ததும் கொடியசைந்ததா. தப்பு பண்ற ஆட்களை எல்லாம் நிறுவனத்தினுடைய தலைவர்களா போடுறாங்களா, இல்ல நிறுவனத்தினுடைய தலைவர்களா இருக்கிறவங்க எல்லாம் தப்பு பண்றாங்களா? அது வந்து இப்ப யூபிஎஸ்சி சேர்மனா ஏற்கனவே இருந்த மனோஜ் சோனி, அவர் வந்து பாத்தீங்கன்னா இவருக்கு நரேந்திர மோடிக்கு பேச்சு எழுதி கொடுத்து கொண்டிருந்தவர், அவர் முதலமைச்சராக இருந்தவர். இப்ப வந்திருக்கக்கூடிய யூபிஎஸ்சி சேர்மன் மேல ஏற்கனவே அவங்க ஆந்திர பிரதேசத்துல இருந்தபோது சொந்த நலனுக்காக அவங்க வந்து விதிகளை மாற்றினார் என்கிற குற்றச்சாட்டு அவர் மேல இருக்கு. இப்படியா ஒவ்வொரு துறையிலையும் சொல்ல முடியும். நீங்க இடியினுடைய டைரக்டரா இருந்த எஸ்கே மிஸ்ரா, அவர் வந்து 3 முறை அவருக்கு வந்து எக்ஸ்டென்ஷன் கொடுத்தாங்க. அப்படி என்ன அவரிடம் சிறப்பு இருக்கிறது? அவர் இல்லைன்னா இந்தியால எதுவுமே அடக்காதா அப்படின்னு கேள்வி அவர்கள் கேட்டாங்க. இது ஒரு பகுதி. ரெண்டாவது, விசாரணை நடத்துகிற முறை, நீங்க இது எல்லாத்தையும் சேர்த்து பார்க்கலன்னா ஏதோ இது ஒரு சின்ன தவறு அப்படிங்கிறது மாதிரி தெரியும். நீங்க வந்து உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதிகளாக இருந்த 2 பேரை, ஒன்னு அமித்ஷாவுக்கு கிளீன் சீட் கொடுக்கறதுக்காக சதாசிவத்தை பயன்படுத்தி கவர்னர் போஸ்ட் கொடுத்தாங்க. அதே போல நீங்க வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு தலைமை நீதிபதிக்கு அவர் வந்து இழுத்தவனுக்கே நிலம் சொந்தம் என்கிற ஒரு புதிய கோட்பாட்டை அவர் உருவாக்கினார். பாபர் மசூதி இடிச்ச இடம் இடிச்சவங்க கிட்ட கொடுத்து கோயில் கட்ட சொல்லுங்க அப்படின்னா அவரு ராஜ்யசபா சீட் வாங்கி போனாரு. இன்னொருத்தர் வந்து ஆந்திரா கவர்னர் ஆனாரு. இப்படி நீங்க இது எல்லாத்தையும் சேர்த்து பாத்தீங்கன்னா இந்த தவறு செய்பவர்களுக்கான அல்லது செய்தவர்கள் என்று கடந்த காலத்தில் அரசுக்கு தெரியக்கூடாது, மக்களுக்கு தெரியக்கூடாதுன்னு இருந்தவங்க எல்லாம் இப்ப ஓப்பனா வெளியே வந்திருக்காங்க. அதுல ஒண்ணுதான் நீங்க இப்ப வந்திருக்கக்கூடிய மாதவி அப்பாயின்மெண்ட்டும், இதை நீங்க தனிச்சு பார்க்க முடியாது. இவங்க எவ்வளவு நேர்மையாளர்களாக இருக்காங்க அப்படிங்கிறத நீங்க பாத்தீங்கன்னா, நீங்க போன தடவை உச்ச நீதிமன்றமே என்ன எதிர்பார்த்ததுன்னா, உச்ச நீதிமன்றம் எதிர்பார்த்ததுல ஒன்றும் தப்பு இல்லை, செபி விசாரிக்கட்டுமே அப்படின்னு சொல்லிச்சு. பட்டு செபி விசாரிக்கட்டும்னா அதுல இருக்கிறவங்க நேர்மையா இருப்பாங்க. ஹிண்டன்பர்க் அறிக்கை வச்சிருக்கிறது 3. ஒன்னு, இந்த ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட் என்கிற REIT-ல பிளாக்ஸ்டோன் என்கிற அமெரிக்க நிறுவனம் உள்ள வரும்போது அந்த நிறுவனத்தை பற்றி இவர் புகழ் பாடுகிறார். அதன் மூலம் அந்த நிறுவனம் லாபம் அடைந்தது. அந்த நிறுவனம் லாபம் அடைகிற வகையில் நிறைய மாற்றங்களை இவர்கள் செய்தார்கள் என்பது ஒரு குற்றச்சாட்டு. ரெண்டாவது குற்றச்சாட்டு, இவர் வந்து கிட்டத்தட்ட 49 லட்சம் ரூபாய் வருஷத்துக்கு செபியினுடைய சேர்மனாக இவர் பெறுகிறார். ஆனால் அதே சமயம் இவங்க வச்சிருக்கக்கூடிய அகோரா அட்வைசர்ஸ் என்கிற ஒரு கன்சல்டன்சி ஃபார்ம், பிளாக்ஸ்டோனுக்கு நீங்க வந்து கன்சல்டன்சி வகையில் இவருங்க வாங்கின சம்பளம் என்பது 2,16,63,000. இது வந்து இவங்க வாங்குற சம்பளம் செபியில வாங்குற சம்பளத்தை விட 4 மடங்கு அதிகம். இப்படி ஒரு விஷயம் இருக்கிற போது இவங்க இதை வெளிப்படுத்தி இருக்கணும். 3வது வந்து, ஏராளமான நல்ல பெயருடைய நிறுவனங்கள் எல்லாம் இருந்தபோது இவங்க ஏன் சிங்கப்பூர்ல இருக்கிற நிறுவனத்துல அவங்க போடுறாங்க? இந்த நிறுவனத்தினுடைய அட்ரஸ் கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா, கௌதம் அதானியினுடைய சகோதரர், அவர் எத்தனை 38 கம்பெனி ஒரே அட்ரஸ்ல காமிச்சிருக்காங்க. ஆனா அந்த கம்பெனியில ஒரு எம்ப்ளாயி கூட இல்லை, பணியாளர்கள் யாரும் இல்லை, ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி முகவரி இல்லை, அதுக்கு எந்த போன் நம்பரும் இல்லை, ஆன்லைன் பிரசன்ஸும் இல்லை. அந்த 38 கம்பெனிகள்ல ஒரு 13 கம்பெனி என்ன பண்ணுதுன்னா ஒரே நாள்ல ஒரு வெப் அவங்களுக்கு வந்து வெப்சைட்டை கிரியேட் பண்றாங்க. ஸோ இவ்வளவு விஷயத்தையும் சேர்த்து வச்சுட்டா இப்படி விவரம் தெரிஞ்ச இவங்க இப்படி ஃபிக்ஸேஸா இருக்கக்கூடிய ஒரு கம்பெனில போய் இன்வெஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் என்ன? இந்த கம்பெனிகள் மூலமாகத்தான் அதானியினுடைய பல குறைஞ்சபட்சம் 7 நிறுவனங்களுக்கு வெளிநாட்டுல இருக்கக்கூடிய ஃபண்ட் வந்தது. அது எல்லாம் இவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னு சொன்னா, பொதுவா பப்ளிக் லிமிடெட் கம்பெனிக்கு என்ன சொல்லுவாங்கன்னா அதுல குறைஞ்சபட்சம் 25% பங்குகள் யார் ப்ரொமோட்டரோ அவருக்கு வெளியே இருக்கணும், அதாவது அதானி குடும்பத்துக்கு வெளியே இருக்கணும். பட் ப்ராப்ளம் என்னன்னா அதானி குடும்பத்துக்கு வெளியேன்னு கொண்டு வரப்பட்ட நிதி இருக்கு பாத்தீங்களா, அது வினோத் அதானி
செயற்கையாக போலியாக உருவாக்கிய கம்பெனிகள் இருக்கு பாத்தீங்களா, அந்த கம்பெனிகள்ல இருந்து வந்தது, அந்த கம்பெனியில தான் இவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டும் இருந்தது என்று இந்த விஷயங்களை முன் வச்சிருக்கேன். முதல்ல அவங்களும் அவங்க ஹஸ்பண்டும் சேர்ந்து செபிக்கு இதுக்கெல்லாம் சம்மந்தம் இல்லைன்னு ஒரு இது விட்டுருந்தாங்க. அப்கோர்ஸ் அந்த அம்மா சொல்றது கரெக்டு, செபிக்கு எந்த சம்பந்தமும் இல்லைன்னா அவர் எப்படி கையெழுத்து போட முடியும்? ரொம்ப முக்கியமான கேள்விகள்ல ஒண்ணு, நீங்க சுத்தி வளைச்சு மத்ததெல்லாம் விசாரணை நடத்தணும். ஹிண்டன்பர்க் ஸ்பெசிபிக்கா சொல்லியிருக்கு, நீங்க செபியில வாங்குற சம்பளத்தை போல 4.4 மடங்கு சம்பளத்தை நீங்க வந்து அகோரா அட்வைசர்ஸ் என்கிற நிறுவனத்திலிருந்து பெற்றிருக்கிறீர்கள். அதுதான் பிளாக்ஸ்டோனுக்கு சொல்லிச்சு. இது ரெண்டு பேருடைய அக்கௌண்ட பார்த்தாலே தெரியும், முடிஞ்சு போச்சா? அதை எங்கேயாவது அவங்க தொட்டு காட்டியிருக்காங்களா? காட்டவே இல்லை. எனவே இப்போது ரெகுலேட்டர் என்கிற பொறுப்பில் இருக்கக்கூடிய, அப்படி மீறுவதன் மூலமாக அதானிக்கு உதவுவது என்கிற நோக்கத்திலேயே இவர் வந்து அங்கே நியமிக்கப்பட்டிருக்கிறார் என்று நம்புவதற்கு எல்லா விதமான வாய்ப்புகளும் இருக்கு. நீங்க வந்து ஒரு கோடிக்கணக்கான முதலீட்டாளர்கள், சிறு சிறு முதலீட்டாளர்களுடைய நலன் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, உங்க மீது குற்றச்சாட்டு வந்திருக்கு, கொஞ்சம் விலகி இருங்க, விசாரணையும் நடத்துங்க. விசாரணை வந்து கடந்த காலம் மாதிரிலாம் நடத்தக்கூடாது, ஒரு ஜாயிண்ட் பார்லிமெண்ட்ரி கமிட்டி விசாரணையை நடத்துங்க. இல்லைன்னா உச்ச நீதிமன்ற நீதிபதி, இப்போது பதவியில் இருக்கக்கூடிய நீதிபதி கண்காணிப்பில் ஒரு விசாரணையை நடத்துங்க. அதுல நீங்க குற்றமற்றவர் என்று நிரூபிக்கப்பட்டால் நீங்க வெளியே வாங்கன்னு சொல்லியிருக்காங்க. எனவே சாதாரணமா நீங்க பிரைமா பேசின்னு சொல்லுவாங்கல்ல, முதல் பார்வையில் பார்த்தீர்கள் என்றால் அதானிக்கு உதவுவதற்காக செபியினுடைய சட்டங்களை வளைப்பதற்கும் அதிலிருந்து மறைப்பதற்குமான ஏற்பாட்டுக்காகவே மாதவி கொண்டு வரப்பட்டிருக்கிறார். நீங்க இந்த நெல்லுக்கும் புல்லுக்கும் பாயிருதுன்னு ஒரு பாட்டு இருக்கு இல்லையா, அதானிக்கு பாயும் போது அதோட சேர்ந்து மாதவியும் தன்னோட வயலுக்கு பாய்ச்சிக்கிட்டார் என்பதுதான் இதுல இருக்கக்கூடிய விஷயம். இந்த விஷயங்களை நீங்க பார்க்கும்போது இன்ஃபேக்ட் கரெக்டா இருக்கணும்னா நீங்க நரேந்திர மோடி, அமித்ஷா, நிர்மலா சீதாராமன் இவர்களும் இதற்கு விசாரணைக்கு உட்படுத்தப்பட வேண்டும். சாதாரணமா யோசிச்சு பாருங்களேன், ஒரு அன்யூஷுவலா தெரியலையா, ஒரு எலெக்ஷன் உச்சத்துல இருந்துட்டு இருக்கும் போது ஒரு அதானியினுடைய ஒரு டிவியில NDTV ப்ராஃபிட்ல தோன்றி இந்த மூணு பேரும் வேற எங்கேயும் பொதுக்கூட்டத்திலையும் பேசல, வேற எந்த டிவி இன்டர்வியூலையும் கொடுக்கல, அதானியினுடைய NDTV ப்ராஃபிட்ல உட்கார்ந்துகிட்டு அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, நீங்க வந்து எலெக்ஷன் ரிசல்ட் வரும்போது உங்களுக்கு வந்து பங்கு சந்தை எல்லாம் உயரும், பங்குகளுடைய விலை உயரும், எனவே நீங்க இப்ப வாங்குங்கன்னு சொன்னாங்க. அப்படி வாங்கி அதனால் கிட்டத்தட்ட 15 லட்சம் கோடி வரை இழந்திருப்பதாக சொல்லப்படுகிறது. இதெல்லாம் 10,000 ரூபாய்க்கு வாங்கி 20,000 ரூபாய்க்கு வித்துடலாம்னு நினைச்ச ஆட்களுடைய ஷேர்ஸ். இவங்க எல்லாம் சாதாரண ஒரு ஒரு மிடில் கிளாஸ், லோயர் மிடில் கிளாஸ் அந்த மாதிரியான லெவல்ல இருக்க ஆட்கள் தான் நிறைய இழந்திருக்காங்க. எனவே இதை விசாரிக்கிற போது இது எல்லாத்தையும் சேர்த்து விசாரிக்க வேண்டும் என்றுதான் தோன்றுகிறோம். வள்ளுவர் ரொம்ப காலத்துக்கு முன்னாலே சொல்லிட்டு போயிட்டார், எப்பொருள் யார் யாருவாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. அவன் அயோக்கியனா இருந்துட்டு போறான், யோக்கியனா அயோக்கியனாங்கிறதெல்லாம் பிரச்சனை இல்லை. நீங்க அவனுடைய குற்றச்சாட்டு தவறு என்று சொல்வதற்கு பதிலா அவன் தவறானவன் எனவே குற்றச்சாட்டை விசாரிக்க மாட்டேன் என்று சொல்வது எந்த வகையில நியாயம்? நீங்க அவன் தவறானவன் தானே, அப்படி இருக்கிற போது இவ்வளவு தவறானவன் இவ்வளவு மோசமா பண்ணியிருக்கான் என்று பழிச்சுன்னு உங்களுக்கு சொல்றதுல என்ன பிரச்சனை இருக்கு? ஒரு கம்பெனி நட்டமாவதால் ஒரு நாட்டினுடைய பொருளாதாரமே சீர்குலைஞ்சு போயிரும்னா நீங்க இந்த 3வது பொருளாதாரம் 4வது பொருளாதாரம்னு சொல்றீங்களே அதுக்கெல்லாம் என்ன அர்த்தம் கேக்குது? அதானி நட்டமாவார் எனக்கு ஒன்றும் சந்தேகம் இல்லை. இது வந்தா ஷேர் இறங்குச்சுன்னா அதானிக்கு நட்டம் வரும், அதானிக்கு நட்டம் வந்தா நரேந்திர மோடிக்கு நட்டம் வரும், நரேந்திர மோடிக்கு நட்டம் வந்தா பிஜேபிக்கு நட்டம் வரும். இது எப்படி நாட்டுக்கான நட்டமா மாறும்? அப்ப அதானி லூட் பண்ணாருன்னா அதனுடைய லாபம் இந்தியாவினுடைய பொது சொத்துக்கள் அதானி கையில இருந்ததுன்னா அது அங்கே இங்கேயுமா கொஞ்சம் பேர் சின்ன சின்ன இன்வெஸ்டர்ஸுக்கு எல்லாம் கிடைக்கும், அந்த அதானி நிறுவனங்கள் லாபம் கிடைக்கும்னா அதானி நிறுவனம் எவ்வளவு தப்பு வேணாலும் பண்ணலாமா? அது இது இது எப்படி நீங்க சுத்தி வளைச்சு வாரீங்கன்னு பாத்தீங்கன்னா இப்பதான் உங்களுக்கு அந்த ஸ்மால் இன்வெஸ்டர்ஸ் சம்பந்தமா நிறைய பேருக்கு இந்த சோ கால்டு நடுநிலையாளர்கள் இவங்களுக்கு எல்லாம் இதுல ஆர்வம் வருது.
ப்ராப்ளம் என்ன? அதானி இந்த இடத்துலதான் சின்ன இன்வெஸ்டர்ஸ நீங்க எப்போதுமே பாதுகாப்பதற்கான ஏற்பாடு உங்ககிட்ட இருக்கணும். அந்த பாதுகாப்பை தான் இதுல இருந்து சொல்றோம். இப்ப உண்மையிலே நாளைக்கு விசாரணை நடத்தி இது தப்புன்னு கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப என்ன பண்ணுவீங்க? சின்ன முதலீட்டாளர்கள் எல்லாம் பாதிக்கப்படுவார்கள், எனவே இவருக்கு தப்புக்கு பதிலாக ரைட் போட்டலாம்னு நினைப்பீங்களா? நான் என்ன சொல்றேன், நீங்க ஹிண்டன்பர்க்கை வச்சு விசாரிக்க யாராவது கேட்கறாங்க இல்ல? இல்ல, சர்வதேச அமைப்புகள் எதையாவது வச்சு விசாரிக்க கேட்கிறாங்களா? இல்லையே. நம்ம ஊர்ல மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களை வைத்து விசாரிங்கள் சொல்றோம். விசாரிக்க அனுப்புனவர் என்ன சொல்லிட்டாரு? செபி இல்ல இல்ல எல்லாம் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகே, செபி நல்லா இருக்குன்னு சொல்லல, ஒன்னையுமே புதுசா கண்டுபிடிக்கலன்னு சொல்லிட்டாங்க. இப்போ உங்களுக்கு என்ன வருது அப்படின்னா, அந்த விசாரிச்சவரே தப்பான ஆளுன்னு வருது. நீங்க வந்து திருட்டை பற்றி விசாரிப்பதற்கு திருடனையே வந்து விசாரிக்க நியமித்தது மாதிரியான ஒரு சூழ்நிலை இன்னைக்கு வந்திருக்கு. அப்ப நீங்க என்ன செய்யணும்? அதுலதான் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உச்ச நீதிமன்றம் இதுல ஏதாவது பயஸ் இருக்குன்னு தெரிஞ்சா, அது கிரெடிபிளா இருந்தா, நாங்க இங்க இருக்கக்கூடிய ஒரு ஏஜென்சியை வச்சு விசாரிக்கிறதுக்கு சொல்றதுக்கு நாங்கள் தயங்க மாட்டோம் என்று சொல்லியிருக்காங்க. சரி, உச்ச நீதிமன்றம் இதை விசாரிக்கலாம் இல்லை. உச்ச நீதிமன்றம் என்ன ஆச்சுன்னா, ஒரு எக்ஸ்பர்ட் கமிட்டி கொடுத்தது. அந்த எக்ஸ்பர்ட் கமிட்டி செபி கிட்ட எல்லாம் கேட்டது. செபி என்ன சொல்லிச்சு? ஆல் இஸ் வெல் அப்படின்னு சொல்லிடுச்சு. பட் செபியே இட்ஸ் நாட் வெல், இட்ஸ் நாட் கரெக்ட், இட்ஸ் பேட் என்று இன்னைக்கு வந்துட்ட பிறகு, ஆனா இன்னைக்கு அவங்க ட்ரஸ்ட் பண்ண, அவங்க நம்பிக்கை வச்ச செபியினுடைய சேர்மன் பேர்ல வந்திருக்கு. நீங்க மத்தெல்லாம் விட்டுருங்க சார், மத்தெல்லாம் விசாரித்து தானே கண்டுபிடிக்கணும், அது நீங்களும் நானும் சரி தப்புலாம் சொல்ல முடியாது. ஒரே ஒரு விஷயம், உங்களுக்கு 4.4 மடங்கு செபியில இருக்கிறத விட சம்பளம் 4.4 மடங்கு நீங்க வாங்குறீங்கன்னு சொல்லியிருக்காங்களே, அதை இல்லைன்னு ஒரு வார்த்தை உங்க ஸ்டேட்மெண்ட்ல எங்கேயாவது இருக்கான்னு கேட்கிறேன். ஆனா ஒரு 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 மிகப்பெரிய கம்பெனி, அதை பற்றி நீங்கள் யோசிக்கிற போது நீங்க என்ன செஞ்சிருக்கணும்? முதல்ல இந்த அம்மா நேர்மையா இருந்திருந்தா, இதுல என் கணவர், இவங்க கணவர் சம்பந்தப்பட்டது மட்டும் இல்ல, இவங்க மெம்பரா இருக்கும் போதே ஒரு கம்பெனில இருக்காங்க, இவங்க ஆன பிறகு 2 வாரம் கழிச்சு என்ன பண்றாங்கன்னா, இவங்களுக்கு இருந்தக்கூடிய ஷேர் முழுவதும், பங்கு முழுவதையும் இனிமே என் கணவர் மட்டுமே பாப்பாருன்னு சொல்லிட்டாங்க. இன்ஃபேக்ட் கரெக்டா பார்த்தா டெக்னிக்கலா இவங்க மாத்திட்டாங்க, ஆனா பிராக்டிக்கலா இவங்க தான் அதுல பார்ட்னர். நீங்க யோசிச்சு கண்டறிய வேண்டிய விஷயம் இல்லை, அது சம்பந்தப்பட்டிருக்குன்னு தெரிஞ்சோடனே இவங்க நேர்மையா இருந்தா என்ன சொல்லியிருந்திருக்கணும், என்னுடைய கணவருக்கு 99% இப்போதும் அதுல பங்கு இருக்கு, எனவே நான் விசாரிப்பது சரியாக இருக்காதுன்னு நீங்க விலகி இருக்கணும் அல்லது வெளிப்படையாக அறிவித்திருக்கணும். இது ரெண்டும் இல்லாத சமயத்தில் உங்களுடைய நேர்மை கேள்விக்குள்ளாகிறது என்பதுதான் அதுல இருக்கக்கூடிய விஷயம். சார், மெட்ரோ ரயில் திட்டத்துக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் காசு கொடுக்கலைன்னா ராமநாதபுரத்துல இருக்க எனக்கு என்ன கவலை அப்படின்னு கேட்டார். அவருக்கு ரொம்ப, நான் என்ன சொன்னேன், சென்ட்ரல் ப்ராஜெக்ட் தான் ஆரம்பிச்சாச்சு, சென்ட்ரல் கவர்மெண்ட் பணம் கொடுக்கல, ஸ்டேட் கவர்மெண்ட் செலவழிக்குது, அப்ப ஸ்டேட் கவர்மெண்ட் இதர விஷயங்களுக்கு செலவழிக்கிறதுல இல்லை அப்படின்னு சொல்லும்போது, ஓஹோ அப்ப நாங்களும் சேர்த்து இதுக்கு சண்டை போடணும் அப்படின்னு கேட்டார். ஆமா, நீங்களும் சண்டை போடணும். அது மாதிரி இந்த விஷயத்துல என்ன வருதுன்னா, இவங்க 3 பேரும் வந்து 2009 தேர்தலுக்கு முன்னால ஒரு எஸ்டிஎஃப்னு ஒண்ணு போட்டாங்க, ஸ்பெஷல் டாஸ்க் போர்ஸ். அவங்க சொல்ற வார்த்தையெல்லாம் சின்னதா இல்ல. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, 25 லட்சம் கோடி ரூபாய் இந்தியர்களுடைய பணம், வரிகட்டாத பணம் வெளிநாட்டுல இருக்குன்னு சொன்னாங்க. இந்த வரிகட்டாம அதானி ஏமாத்தி கொண்டு போன பணம் பல்வேறு வகையில பண்ணியிருக்காங்க. அதை எப்படி அந்த நாட்டுக்கு கொண்டு போறாங்க அப்படின்னு சொன்னா, அதாவது ஓவர் இன்வாய்ஸிங். ஓவர் இன்வாய்ஸிங்னா, நீங்க 100 ரூபாய் பொருமானம் உள்ள பொருளை 1000 ரூபாய்னு அவனை பில்லு போட சொல்லி, நீங்க இங்க இருந்து 100 ரூபாய் பெருமானம் உள்ள பொருளுக்கு 1000 ரூபாயை இங்க இருந்து அனுப்புவீங்க, இந்த இல்லைன்னா இந்த 900 ரூபாய் உங்க லாபத்துல வந்திருக்கும், இந்த 900 ரூபாய் அங்க போனோம்னா அவன்கிட்ட ஒரு கமிஷனை கொடுத்துட்டு அதை நீங்க அங்க வச்சுப்பீங்க. ஓவர் இன்வாய்ஸ் புரியுது. அவன் அந்த மாதிரி இந்த பணத்தை கொண்டு போய் 100 ரூபாய் பொருளுக்கு 1000 ரூபாயை அனுப்பி 900 ரூபாயை வாங்கிக்கிட்டு அதுல ஒரு சின்ன பகுதியை அந்த 1000 ரூபாய் பில்லு போட்டவனுக்கு கொடுத்துட்டு மீது 850 ரூபாய்ன்னு வச்சுக்கோங்க. இப்படி சேர்த்த பணத்தை திரும்ப எங்க கொண்டு வர்றாங்க? நம்ம ஊருக்கு கொண்டு வர்றாங்க. ரெண்டாவது விஷயம் என்ன ஆகுதுன்னா, ஏன் அந்த 25% பங்குகள் தனியார்ட்ட இருக்கணும்னு சொல்றாங்க, பொதுவான ஆட்கள்கிட்ட இருக்கணும்னு சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, உள்ளுக்குள்ளேயே பங்கு சந்தையிலேயே திடீர்னு நினைச்சா அவங்களா
அதானி பங்குகளையா இவங்களே வாங்குறாங்கன்னு வச்சுங்க, உடனே அதுல ஏதோ லாபம் டிக்ளேர் பண்ண போறாங்க போல இருக்கு, புது ப்ராஜெக்டுக்கு போறாங்க போல இருக்குன்னு அந்த விலை கூடும். அந்த விலை கூடணும்னா மற்றவங்க எல்லாம் வாங்கிடுவாங்க, எந்த காரணமும் இருக்காது, எந்த விதமான புது விஷயமும் இல்லாமலே அதை வாங்குவாங்க. இப்ப இவங்க என்ன செய்யறாங்கன்னா, கிட்டத்தட்ட அந்த 75% மேல, 85% 90% இவங்களுக்குள்ளேயே வாங்கி வித்து அந்த ஷேரை பூஸ்ட் பண்றாங்க. அப்படி பூஸ்ட் பண்ணிட்டு என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, அதுக்கு தகுந்த மாதிரி வங்கிகள்ல லோன் வாங்குறாங்க. சி, என்னுடைய மார்க்கெட் ஷேரை பாருங்க, ஆக்சுவலா ஒரு 10,000 கோடினா 20,000 கோடியா காமிக்க முடிஞ்சுன்னா 20,000 கோடிக்கான இதெல்லாம் என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, ஒன்னும் உங்களுக்கு வரி கட்டல, ரெண்டு நீங்க வந்து வங்கிகளை ஏமாத்துறீங்க. இந்த மாதிரி பெரிய ஆட்களா வந்த பிறகு இவங்க கிட்டதான் உங்களுடைய பொது சொத்துக்களை கொண்டு போய் அவங்க ஈஸியா கொடுக்குறாங்க. திருவனந்தபுரம் ஏர்போர்ட்டை உங்க தனியாருக்கு கொடுக்குறோன்னு சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்லுச்சு. நீங்க தானே கொடுக்குறோன்றீங்க, நாங்களும் பார்ட்டிசிபேட் பண்றோம்னு கேரளா கவர்மெண்ட் கேட்டது. அவங்க இல்ல இல்ல, நீங்களாம் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடாதுன்னு. அதானி அப்பதான் முதல் முதலையா என்ன என்டர் ஆகுறாரு அப்படின்னா, உடனே கவர்மெண்ட் அதுவரை என்ன இருந்ததுன்னா, விமான நிலையங்களை பராமரிப்பதென்றால் அதற்கு முன் அனுபவம் வேண்டும் என்கிற கிளாஸை நீக்கிருச்சு. அதாவது அதுக்கு என்ன அர்த்தம்னா, நீங்களும் நானும் கூட பிட் பண்ணலான்னு, ஆனா நீங்களும் நானும் பிட் பண்ண முடியாது, அதானி மட்டும் தான் பிட் பண்ண முடியும். அதுக்கு தேவையான 1,200 கோடியை அவரு எஸ்பிஐலயே வாங்கிட்டாரு. ஸோ உங்ககிட்ட பணம் இல்லைன்னு சொல்லி இந்த எல்லாமே என்ன வருதுன்னா, நீங்க ஒண்ணும் இல்லாத ஆளை கொஞ்சம் கொஞ்சமா பூஸ்ட் பண்ணி பெரிய ஆளா மாத்தின பிறகு அவருக்கு அதிகாரத்தில் பங்கு கிடைக்குது, வங்கிகளில் பங்கு கிடைக்குது, அவர் நினைக்கிறது மாதிரியான ஆளை நினைச்ச இடத்துல நீங்க வந்து நியமிக்க முடியுது, அவர்னால யார வேணாலும் வாங்க முடியும் என்பதும் வருது. எனவே சாமானிய மக்கள் அவர்கள் தங்களுக்கான அதிகாரத்தை பங்கை பெறுவதற்கான வாய்ப்புகள் இல்லாம போகுது என்பதையும் சேர்த்தம்பாங்க. யாரு? பாஜக, அப்புறம் அதானி ஆதரவாளர்கள் ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. என்னன்னா, எப்போதுமே இந்த நாடாளுமன்றம் நடக்கும் போதுதான் அல்லது நடக்கிறதுக்கு முன்னால கொஞ்சம் முன்னாலதான் இதை வெளியிடுவாங்க அப்படின்னு. இட்ஸ் குவைட் நேச்சுரல். ஒரு நாட்டை பாதிக்கிற ஒரு குறிப்பிட்ட விஷயத்தில் இதை கொடுக்கறதுக்கு உண்மையிலேயே நாடாளுமன்றம் நடக்கிற போது கொடுத்தா என்ன அப்படின்னு கூட யோசிச்சிருக்கலாம். பட் ஹிண்டன்பர்க்கு இருக்கடே இந்த வாரம் அப்படின்னு ஒரு மெசேஜ போட்டோன்னே எக்ஸ் தளத்துல, இந்த வாரம் இருக்கடின்னு தான் அவன் போட்டோம். போட்டோன்னா இவங்களுக்கு சரி எதுவும் பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு முன்கூட்டியே இவங்க பண்ணியிருப்பாங்க. ஏன்னா இதெல்லாம் பண்ண மாட்டாங்கலாம் சொல்ல முடியாது. சி, நரேந்திர மோடி சாதாரண எங்க கிராமத்து பக்கத்துல சொல்லுவாங்க, நெருப்புன்னு சொன்னா வாய் வெந்து போகுமா அப்படின்னு கேட்பாங்க. அதானின்னு சொன்னா தனக்கு வாய் வெந்து போகும் அல்லது அசிங்கமா போகும்னு நரேந்திர மோடி நினைச்சிருக்காரு பத்தியலா, அந்த அளவுக்கு இந்த அதானி என்கிற வார்த்தை அவர்களை பயமுறுத்துகிறது. ஏதோ ஒரு செயற்கையானது இல்லை, அவங்க மடியில மட்டும் இல்லை, உடம்பு முழுவதும் அவர்களுக்கு கணம் இருக்கிறது. எனவே இந்த பயம் இயல்பானது.